மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் எழுதக்கூடிய அயலக எழுத்தாளர் எழுதின ஒரு பேபி குட்டிங்கிற கதையை பத்தி பார்க்கலாம். இவர் எழுதினது வந்து கே பாலமுருகன், மலேசியாவை சார்ந்தவர். இது என்ன கதையினுடைய ஷார்ட் அம்சம் அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து சிறு குழந்தை ஒன்று இயற்கை எழுதி விடுகிறது. அதை வந்து மற்றவங்களால் தாங்க முடியல. ஆனால் அங்கே வந்து மனநிலை சரியில்லாத ஒரு பாட்டி வந்து எதுவுமே அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளவில்லை. இப்போ பாட்டிங்கிறது 90 வயதை தாண்டிய ஒருவர். அப்போ இந்த ரெண்டுக்குமான ஒரு கம்பாரிசன் தான் இந்த கதையில வந்து பார்க்க போறோம். வந்ததும் அதுவரை வீடு கணத்து துயரத்தை கட்டியாக பிடித்து வைத்திருந்தது. திடீரென்று தளர்வு விட்டதை போல் உடைந்தது. அப்பா கதறி அழும்போது உடன் அழாமல் யாரும் ஆறாலும் இருக்க முடியவில்லை. அதற்கு இதுவரை எதுக்குமே சட்டன அழாத ஒருவர் அப்படி அழுது கதரும் போது உடல் சிரித்து குழந்தையாகி எல்லோரின் மடியிலும் எழுகிறார். பக்கத்து வீட்டுக்காரர் அப்பாவிற்கு நெருக்கமான ஒரே அளவர் தான். அப்பாவிற்கு சொல்ல முடியாத நண்பர்கள் அவ்வளவு இல்லை. அடுத்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பது கூட அப்பாவுக்கு தெரியாது. 2 வயது குழந்தையின் மரணம் யாரினை சமாதானப்படுத்தக்கூடியது அல்ல. வருவோர் போவோர் அனைவரும் புலம்பியபடி இருந்தனர். ஆக கடைசியாக ஒரு புலம்பலையே விட்டு போய் கொண்டிருந்தனர். வீட்டில் கடைசி பையன். அப்பா எப்படி பாட்டிக்கு தாமதமாக பிறந்த கடைசி பையனோ அதுபோல தம்பியும் அப்படித்தான். பின்கட்டிலிருந்து முன்வாசல் ஓடி வரும் சிறிய இடைவெளியில் சட்டுன்னு முடிந்துவிட்ட வாழ்க்கை. சாக வேண்டிய வயசாடா இது, என்னை விட்டுட்டு போயிட்டியாடா என அப்பா மீண்டும் தரையை ஓங்கி அடுத்தபடியே அழுதார். பேபி குட்டி தலை விரித்த கோலமாய் அப்பொழுதுதான் வயவெளியில் வந்தாள். சிரிப்பே இல்லாத பொக்கைவாய், கண்கள் இரண்டும் உள்ளே சொருகி கிடந்தன. பேசுவதை உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சொல்லை உச்சரிக்கவே நிதானமாக அடுக்குவாள். அவளுடன் உரையாட பொறுமை தேவைப்படும். ஆனால் ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருப்பாள். அப்பாவின் அம்மா மெலிந்து போன தேகம், அதன் மேலே எப்பொழுதும் ஒரு தொங்கும் ஒரு கலர் துண்டு, வெளுத்த கைலி, தாடை வரை நீண்டு தொங்கும் காதுகள். ஆனால் தூரத்திலிருந்து வருபவர்களையும் பேசுபவர்களையும் அவளால் உன்னிப்பாக கவனிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் முடியும். அவள் யாரையும் பொருட்படுத்தியதே இல்லை. அடியே பேபி குட்டி, உன் பேரனை பார்த்தியா என அவள் வயதை ஒத்த மூக்குத்தி கிளவி தூரத்திலிருந்து அரற்றி கொண்டே ஓடி வந்தாள். பேபி குட்டி வீட்டுக்கு வெளியில் வந்து ஓரமாக வைக்கப்பட்ட துடப்ப கட்டையை எடுத்து வாசலை பிற்க தொடங்கினாள். அது பேபி குட்டியின் அன்றாட வேலை. எந்த சலனமும் இல்லாமல் ஏற்கனவே சுத்தமாக இருந்த வாசலை பெருக்கினாள். அவளுடைய வேலைகளை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடிந்ததில்லை. இந்த கிழவிக்கு எத்தனை வயசாகுது? போய்ச்சேர வேண்டியதெல்லாம் நல்லா தடகாத்திரமா இருக்கு. கடவுளுக்கு என்ன கேடு, இந்த சின்ன பையனை கொண்டு போயிட்டாரு. வந்தவர்கள் யாரோ சொன்னது அங்கிருந்தவர்களின் மௌனத்தை கலைத்தது. அவர்களில் சிலர் இப்பொழுது பேபி குட்டியை வைத்த கண் வாங்காமல் கவனித்தனர். ஒரு சிறு கவனம் திரும்புதல் கவனம், அது மரணத்திலிருந்து வாழ்வுக்கு திரும்பும் கணம். அதுவரை சோகமாக உட்கார்ந்தவர்கள் இப்பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்தனர். பாரு, இந்த வயசுலயும் இந்த கிழவினால நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியுது. ஆமா, கிழவிக்கு 90க்கு மேல தாண்டிருச்சு. பேபி குட்டி பெருக்குவதை நிறுத்தி விட்டு அங்கே இருந்த நாற்காலிகளை அடுக்க தொடங்கினாள். ஒவ்வொரு நாற்காலியையும் அவளால் இயல்பாக தூக்கி நகர்த்த முடிந்தது. உடலில் இருந்த முதுமை செயலில் குறைவாக தென்பட்டது. பாட்டி அங்க போய் உட்காரு, ஏன் தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, பெரிய சமைக்கு உதவியாக வந்தவர் கத்தினார். பேபி குட்டி அதனை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. எவ்வளவு சொற்களை கோர்த்து திட்டி திரட்டி பேபி குட்டி காதில் திணித்தாலும் அது அவளுடைய மூளைக்கு போய் சேராது. அவளுடைய உலகத்தில் ஏங்கி கொண்டே இருப்பாள். ஏற்கனவே அடுக்கப்பட்டிருந்த நாற்காலிகளை தூக்கி கொண்டு போய் வேறு இடத்தில் அத்தனை பொறுப்புகளுடன் அடுக்க தொடங்கினார். பேபி குட்டியின் உண்மையான பெயர் வந்து குட்டியம்மாள். ஆனால் இப்போ அப்பொழுதெல்லாம் பெண் குழந்தை பிறந்தால் பேபி என்றும் ஆண் குழந்தை பிறந்தால் போய் என்றும் அடைபெயரிட்டு அழைப்பார்கள். அப்படியே அழைத்துதான் குட்டியம்மாள் பேபி குட்டி ஆனாள். சுந்தரி அத்தை வந்து சேர்ந்த பிறகு வீடு மீண்டும் அலற தொடங்கியது. தம்பியை 8 மாதங்கள் வளர்த்தவள் அவள். தேம்பி தேம்பி அழுதது திடீரென மூர்ச்சியற்று விழுந்தாள். எல்லோரும் பதறிப்பாயினர். சந்நீரை முகத்தில் அடித்து அவளை ஓரமாக உட்கார வைத்தார்கள். முகம் தொங்கி போய் கிடந்தது. எப்பா, சொந்தக்காரனுங்கெல்லாம் வந்து என்ன வைக்கலாம் என பெரியசாமி சொன்னதும் படுத்திருந்த அத்தை உடனே விழித்திருந்து தம்பியின் பெட்டி அருகே ஓடினாள். அச்சமயம் அவள் ஓடும்போது ஒரு ஆணாக மாறியிருந்தாள். மார்பில் அடித்து கொண்டே ஓடினாள். அவள் அப்படி செய்பவள் அல்ல. வீட்டில் மகன்கள் இருந்தாலே சத்தமாக பேசவோ யாரையும் கத்தி அழைக்கவோ விரும்பாதவர். ஓடும்போது ஒரு ஆணாக மாறியிருந்தாள். மார்பில் அடித்து கொண்டே ஓடினாள். அவள் அப்படி செய்பவள் அல்ல. வீட்டில் மகன்கள் இருந்தாலே சத்தமா பேசவோ யாரையும் கத்தி அழைக்கவோ விரும்பாதவள். மகனே மகனே, ஐயாவு வந்துடா, அம்மா விட்டு போவாதடா என பெட்டியின் வலப்பக்கத்தில் சரிந்தாள். அதுவரை நாற்காலியை அடுக்கி கொண்டிருந்த பேபி குட்டிக்கு அத்தையின் அல்லறல் கேட்டது. அத்தை பேபி குட்டிக்கு செல்ல மகள், பாசமாக வளர்ந்தவள். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பேபி குட்டி அவ்வளவாக அவள் கண்டுகொள்ளவில்லை.
அவ்வப்போது கடமைக்கு கொஞ்சம் பணம் தருவாள். அப்படி எப்பொழுதாவது பார்த்து விட்டு போவாள். அதுவும் பேச்சில் கடுப்பு மட்டுமே மிஞ்சும். பேபி குட்டி தட்டு தடுமாறி அத்தையிடம் போனாள். அவள் பெட்டியை கூட கவனிக்கவில்லை. அமர்ந்திருப்பவர்களையும் தரையையும் தட்டி தடவி அத்தையின் அருகே போய்விட்டாள். மெதுவாக அத்தையின் அருகில் அமர்ந்து கொண்டு அவள் தலையை வருடினாள். வெளிவரும் லேசாக கண்ணீர் முட்டி கொண்டு கிடந்தது. சின்ன பையன், இன்னும் உலகத்தையே பார்க்காதவேன் என பேபி குட்டியின் கைப்பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க முயற்சித்த அத்தை மீண்டும் கதறி அழுதாள். பேபி குட்டி அத்தையின் கையை விட மறுத்தாள். கெட்டியாக பிடித்து கொண்டால் அதில் ஒரு முரட்டுத்தனம் தெரிந்தது. கையை விடுமா? அழகினூடாக அத்தை பேபி குட்டியின் கைகளை உதவி தள்ளினாள். பேபி குட்டி சற்று தடுமாறி அத்தை கைகளை அத்தையிடமிருந்து எடுத்தாள். குமாரு, கிழவியை கூட்டிட்டு போ. குமார் தம்பிக்கு மூத்தவன். பேபி குட்டியை பிடித்து மேலே தூக்கினாள். அவள் வர மறுத்தவள் போல் முரண்டு பிடித்தாள். பாட்டி எஞ்சி வாங்க என பதிலுக்கு அவனும் பலமாக இழுத்தான். பேபி குட்டி 25 கிலோ கூட இருக்க மாட்டாள். ஏதோ முணங்கியவாறு அவனுடைய இழுப்புக்கு போனாள். குழந்தைகளின் மரணம் அத்தனை இயல்பானது அல்ல. ஒரு குழந்தையின் மரணத்திற்கு முன் அத்தனை மனங்களும் குழந்தையாகி விடுகின்றன. தம்பி இப்பொழுதுதான் பெட்டிக்குள் ஒளிந்து கொள்ள சென்றதைப் போல படுத்திருக்கிறான். அது விளையாட்டு, இன்னும் சிறிது நேரத்தில் அது முடிந்துவிடும் என அனைவரின் மனங்களும் படபடத்து கொண்டிருந்தன. டேய், வீட்டு நிம்மதியே கொண்டு போயிட்டாண்டா என மீண்டும் அத்தை புலம்பினாள். அவள் குரல் சோர்வுற்றிருந்தது. தம்பி ஒரே ஒரு சிரிப்பில் அனைத்து இறுக்கங்களையும் உடைப்பவன். நம் வேலைகளையும் விட்டுவிட்டு உடனே கவனிக்கக்கூடிய அலட்டையில் இல்லாத மெல்லிய சிரிப்பு, குழிவெழும் கன்னங்கள், பிஞ்சு கைகள். பேபி குட்டிக்கும் அவனுக்கும் நடக்கும் சண்டைதான் வீட்டிலே பிரபலமானவை. வீடு முழுக்க அவனை துரத்தி கொண்டு பேபி குட்டி ஓயாமல் ஓடுவாள். அவளிடமிருந்து ஒளிந்து கொள்வதே தம்பியின் பெரிய தந்திரமாக இருக்கும். பேபி குட்டி கொஞ்ச நேரம் உறங்கிவிட்டாலும் அவளின் பொக்கை வாயில் எதையாவது சொருகி விடுவான். அவள் திருதுப்புன்னு எழுந்து பார்ப்பாள். நீ என்னைக்காவது என்னை கொன்னுருவாடா என அதையும் முழுமையாக உச்சரிக்க முடியாமல் பேபி குட்டியின் வாய்க்குள்ளேயே கரைந்து விடும். பேபி குட்டியை குமார் வீட்டின் ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து விட்டு மீண்டும் வாசலுக்கு வந்தான். பெட்டியை வாசலில் கிடத்திருந்தாள். பிண ஊர்தி வந்ததும் வீடு மீண்டும் பரபரப்பானது. அவ்வளவாக பழக்கம் இல்லாத தூரத்து நண்பர்களும் சொந்த வீட்டின் சுகத்தை போல உணர்ந்தனர். பேபி குட்டி அவ்விடத்தை விட்டு மீண்டும் வாசலுக்கு வந்தாள். ஆங்காங்கே சிதறி கிடந்த சப்பாத்துகளை எடுத்து அடுக்க தொடங்கினாள். ஒவ்வொரு சப்பாத்துகளையும் பார்த்து பார்த்து அடுக்க தொடங்கினாள். குனிந்து எடுத்து அடுக்குவதை சிலர் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த கிழவி இழுத்துட்டு போய் கட்டி வச்சாதான் என்ன, துரைசாமி அப்படி சொல்வார் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். துரைசாமி அப்பாவின் முதலாளி, இந்த வீட்டில் அதிகம் உரிமையுள்ள மனிதர். எல்லா விழாக்காலங்களையும் இந்த வீட்டில் தான் இருப்பார். முக்கியமான விருந்தாளி என்றே சொல்லலாம். ஒரு வருடத்தில் கைவிட்டு எண்ணக்கூடிய அனைத்து பண்டிகைகளின் போதும் தவறாமல் வந்து தன் உறவை புதுப்பித்து விட்டு போய்விடுவார். அவருக்கு 50 வயது இருக்கும். எல்லோரும் அவர் கொஞ்சம் அடங்கி போவர். ஏய் குமாரு, பாட்டி இழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள விடு, சாக வேண்டிய வயசுல உசுரம் வாங்குது என்று அவர் சொன்னதும் குமார் உடனே எழுந்து நின்றான். எல்லோரும் பேபி குட்டியை அசூசையாக பார்த்தனர். குமார் மீண்டும் பேபி குட்டியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான். பேபி குட்டிக்கு வீட்டில் ஒரு மூளை உண்டு. சாமி அறைக்கு பக்கத்தில் இருக்கும் சிறிய இடைவெளி. எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு அவள் அங்குதான் இருப்பாள். வெறுமனே கவனித்துக் கொண்டிருப்பாள். எதுவுமே இல்லாத ஒன்றை அவள் கவனித்துக் கொண்டே இருப்பாள். அவளால் வெகுநேரம் ஒரு இடத்தில் அமரவும் முடியாது. பாட்டி இங்கேயே இருங்க, போற வரைக்கும் வந்துடாதீங்க, ஒரே தொல்லையா இருக்கு என அதட்டி விட்டு குமார் வாசலுக்கு போனான். எல்லா சடங்கு முடிந்த பிறகு பெட்டியை தூக்கினர். கனத்த மனங்களால் அதை பார்க்க இயலவில்லை. எல்லோரும் வாய்விட்டு அழுதனர். அப்பா சாலையிலேயே படுத்து புரண்டார். வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் வெளியில் போனது. பேபி குட்டி எழுந்தாள். மெதுவாக நடந்து நாற்காலிக்கு பின்னால் ஒளிந்தாள். பிறகு எழுந்து போய் அரைக்கதவுக்கு பின்னால் ஒளிந்தாள். அவள் வழக்கம் போல் தன் வீட்டுக்குள் தம்பியை துரத்துவது போல ஓடத் தொடங்கினாள். இதோட படைப்பை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து 1982 இருந்தவர். மலேசிய தமிழ் எழுத்தாளர். தற்கால சமூக வாழ்க்கை சூழலில் புதிய உத்திகளில் சொல்லி வருபவர். மலேசிய தமிழ் இலக்கிய சூழலில் சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் மூலம் நன்கு அறியப்பட்டவர். மாணவர்கள் இதை கற்று தெளியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.